ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரோமா ஹோம் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பாதுஷா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நானும் என்னோட சிஸ்டரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப சாஃப்டான பாதுஷா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிலோ மைதா எடுத்து வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 150 கிராம் நான் வந்து வெண்ணெயை வந்து உருக்கி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பசோடா, 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 100 கிராம் அளவுக்கு தயிர் நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு, அதாவது ஒரு 75 கிராம் அளவுக்கு எண்ணெய். இப்போ இது எல்லாமே நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு வந்துடலாம். நம்ம தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ என்னோடய சிஸ்டர் தான் இதை பிணைஞ்சிட்ருக்காங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது தண்ணி தான், அது பால் நினச்சிக்க போகிறீங்க. அது இந்த தயிர் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுனால தேவையான அளவு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் பால் விட்டும் பிசையலாம். ஆனால் பால் விட்டிங்கன்னா ஒரு 2-3 நாளே காலி பண்ண வேண்டியது வரும். ஒரு மாதிரி பால் விட்டதுனால சளிப்பு வாசனை வந்துடும். அதனால் பால் விடலை நான். அதுக்கு பதிலாக அதிகமான வெண்ணையும் எண்ணெயும் ஊற்றிருக்கோம். அதுவே உங்களுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா வந்து உடம்புக்கு கெடுதல் தானே, நீங்கள் மைதாவில் பாதுஷா பண்ணுறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா தெரியுது. நம்ம எப்போவுமே பண்ண போகிறதில்ல, எப்பயாவது ஒரு சமயம் தான் பண்ணுறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் இதை நம்ம பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்படின்றதுனால நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த அளவுக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 ஹவர் நல்லா ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம அரை கம்பி பதத்துக்கு காய்ச்ச போகிறோம். 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துகிட்டு தண்ணி வந்து முழுகிற அளவுக்கு விட்டுக்கோங்க. சர்க்கரை வந்து கரைஞ்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பாதுஷாவை எல்லாத்தையும் உருட்டிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ இதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் பாதுஷா வந்து சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வந்து நல்லா ஒரு தடவை அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி எடுக்கிறதுக்கு இது நல்ல வசதியாக இருக்கும். இப்போ உருட்டிக்கலாம் நம்ம. இப்போ என்னோடய சிஸ்டர் வந்து ஒரு உருண்டை எடுத்து உருட்டிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி லைட்டாக தம் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு உருண்டையே உருட்டி காட்டுறாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. 2 உள்ளங்கையிலையும் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுட்டு லைட்டாக அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் இருக்க அழுக்கெல்லாம் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் லைட்டாக பால் விட்டிங்கன்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் வரும். கொஞ்சமாக பால் இதை அப்படியே விட்டு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டிங்கன்னா இப்போ இது ஓரத்தில் எல்லாமே நல்லா சுற்றி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாதுஷாவெல்லாம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பாதுஷாவையும் போட்டு நம்ம பொறிச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஓரெல்லாம் நல்லா அழுக்கெல்லாம் வந்துடுச்சு. இதை நம்ம வடிகட்டிட்டு மறுபடியும் இதிலே விட்டு கொஞ்சம் சூடு பண்ணலாம். இப்போ வடிகட்டி ஊற்றியாச்சு. இந்த பக்கம் பாருங்கள் இது பொரிஞ்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இதை எடுத்துகிட போகிறோம். இப்போ இதில் லைட்டாக நம்ம லெமன் விட்டுக்கலாம். இல்லைனா சர்க்கரை வந்து அப்படியே கிறிஸ்டல் மாதிரி ஆகிடும். அதனால் லெமன் விட போகிறேன்.
இது இன்னும் ஒரு கம்பி பதம் வரல, நாங்கள் ஏலக்காய் போடுறோம். லெமன் வந்து கொஞ்சமாக நம்ம பிழிஞ்சிக்கலாம், இந்த அளவுக்கு பிழிஞ்சா போதும். ஒரு கம்பி பதம் வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ இது கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கம்பி பதம் வந்துச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு வந்தால் போதும் ஒரு கம்பி பதம். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க பாதுஷாவெல்லாம் எடுத்து இதில் போட போகிறோம். 5 நிமிஷம் இந்த சக்கரை பாக்கில் ஊறுச்சுன்னா போதும், அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.